பல நேரங்களிலே கடவுள் நம்மை நெருக்கத்துக்குள்ளாய் கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய இந்த வசனம், தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 கடைசி பாகத்தை நாம் பார்க்கும்பொழுது, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று சொல்லி. பல நேரங்களில் நம்மாலே விளங்கி கொள்ளக்கூட முடியாது, ஏன் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக நாம் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்காய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வழிகள் எல்லாம், நம்மை நடத்துகின்ற வழியெல்லாம் ஆச்சரியமும் மகத்துவமும் நீதியும் சத்தியமும் உள்ளதாய் இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஆற்றங்கரை ஓரமாக சென்று ஜெபிக்கின்ற ஒரு பழக்கமுடையவர்களாய் இருந்தார்கள். அப்படி அவர்கள் சென்று கொண்டு இருக்கும்பொழுது அவர்கள் பின்பாக குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றாள். அந்த தொந்தரவு செய்த அந்த பெண்ணை பார்த்து பவுல் கடிந்து கொள்ளுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அவளை விட்டு வெளியே செல் என்று சொல்லுகிறார். அந்த மகள் விடுதலை ஆகின்றாள். இதன் நிமித்தமாக அந்த குறி சொல்லி பிழைத்து கொண்டிருந்தார்கள் பாருங்க, ஆதாயம் தேடிக்கொண்டிருந்த எஜமான்களுக்கு கோபம் வந்து விடுகின்றது. ஏன்பா இத்தனை நாள் இந்த அம்மா வச்சு நான் பொழைச்சிட்டு இருந்தேனே என்று சொல்லி. அப்போ பவுலும் சீலாவையும் சிறைப்பிடித்து அவமானப்படுத்துகின்றார்கள், நிந்திக்கின்றார்கள், அடித்து அவர்களை சிறைப்படுத்தி கால்களை கட்டி காவலிலே வைத்து காவல்காரர்களுக்கு உத்தரவு கொடுக்கின்றார்கள். ஆனால் அவங்க அந்த சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, அவமானப்பட்ட சூழ்நிலையிலே சிந்தித்திருக்கலாம், நாங்கள் நல்லது தானே செஞ்சோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படி என்று சொல்லி அவர்கள் புலம்பவில்லை. அந்த இடத்திலே துதித்து பாட ஆரம்பிக்கின்றார்கள். நடந்தது என்ன என்று நமக்கு தெரியும். அஸ்திபாரங்களெல்லாம் அதிர்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, சங்கிலிகள் தெறிப்பட்டன. அங்க காவலிலே இருந்தவர்கள் நினைச்சிருப்பாங்க, ஐயோ இவங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க, அந்த காவல்காரர்கள்லாம் பயந்து கலங்கி போய் தப்பித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி கத்தி எடுத்து தங்களையே குத்தி மாண்டு கொள்ள இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், பவுலும் சீலாவும் நாங்கள் இங்கே தான் பார்ப்போம் என்று சொல்லி அங்கே ஒரு எழுப்புதல் மீட்டிங் நடக்குதுங்க. அந்த காவலாளர்கள் மாத்திரமல்ல, அவங்க குடும்பமே ரட்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். நடந்தது ஆச்சரியமாக இருக்கின்றது. பல நேரங்களிலே கடவுள் நம்மை நெருக்கத்துக்குள்ளாய் கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய இந்த வசனம், தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லி. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நீதியும் சத்தியத்தையும் விரும்புகின்றவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நீதியும் சத்தியமும் விளங்கும் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் துவங்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்லாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே திடீரென்று காரியங்கள் மாறிப்போன சூழ்நிலையிலே கலங்கி போனோம் கர்த்தாவே, ஆனால் உம்முடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், நீதியும் சத்தியமுமானவைகள். இதை உணர்ந்து இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.